welcome back to our channel Musi Tips Tamil. இனி நம்ம Musi Tips-ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து top 4 benefit of cornflour mop. cornflour mop வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்கினுக்கு வந்து நாலு விதமா பயன்படுத்தலாம்னு இந்த வீடியோல சொல்லிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். cornflour-ங்கிறது சோள மாவு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்ம ஸ்கின்ல வந்து சன் பேர்ன்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, விங்கிள்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கார்ன்ஃப்ளவர் இருக்கு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் நான் இன்னைக்கு நாலு வித ஃபேஸ் பேக் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முடியும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு சன் டர்ன் ரிமூவ் பண்ணுற ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மல்லிகை கடை எல்லாத்துலேயுமே இந்த சோள மாவு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி. வந்து ஒரு முழு தக்காளி எடுத்துகிட்டேன். மீடியம் சைஸ் முழு தக்காளி எடுத்து அதோடய ஜூஸ் மட்டும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி இருக்குது. இது நம்மளோட சன் டன் ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தக்காளியோட பெனிஃபிட், தக்காளி ஃபேஷியல் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ப்யூர் ஹனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு மாய்ஸ்டராக வச்சுக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம வந்து வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே வந்து டேர்ன் ஆகிருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் போடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட சன் டர்னை ரிமூவ் பண்ணிடும். நம்ம அப்பப்போ நம்ம சன் டர்னை ரிமூவ் பண்ணிட்டால் தான் நமக்கு வந்து அதை ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்காது. நம்ம ரொம்ப நாள் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் இது க்யூர் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து டேர்ன் ஆகும்போதே நீங்கள் மேக்ஸிமம் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் போட்டுக்கோங்க. அது உங்களோட வந்து சன் டர்னை வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி வெளியே போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து SPF 30 மேலே இருக்கிற சன்ஸ்க்ரீனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது மஸ்ட்டு, கண்டிப்பாக போ. ஆல்ரெடி அதுக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது சன்ஸ்க்ரீன் பற்றி. வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் வெளியே போகும்போது அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். மறக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹேண்டில் நான் இந்த பேக் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ட்ரை ஆனக்கப்புறம் நீங்கள் திரும்ப இன்னொரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 2 டைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சு ஸ்கின் லைட்னிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 லெமன் வந்து ஒரு சின்ன லெமனாக வந்து அதோட ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வாங்க. இது உங்களோட ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 2-3 ஷேட்ஸ் நமக்கு வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கிறவங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோனை மாத்திர ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு க்ரீம் பேஸ் நமக்கு கிடைக்கும், நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கின்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் இருக்கும். ஒரு சைடு நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒரு சைடு நல்லா ப்ரௌன் பிளாக், அது மாதிரி நம்ம ஸ்கின் டோன்லேயே வந்து அன்ஈவனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நெத்தியில் ஒரு கலராக இருக்கும், சீஸில் ஒரு கலராக இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈவன் பண்ணுறது தான் இந்த பேக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும். ஒரு நம்ம க்ரீம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோவ் பண்ணி நீங்கள் டெய்லி நைட் இதை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். இது ஒரு க்ரீம் மாதிரினா அவ்வளோ அப்சர்வ்லாம் ஆகாது. இது நம்ம ஒரு பேக் மாதிரி தான் போடணும். ஆனால் இதை நம்ம ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 days வரைக்கும் இதை ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிருக்கு நமக்கு. இதை வந்து உங்கள் ஃபேஸ் டெய்லி நைட்டு வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஸ்கின் வந்து ஈவன் ஆயிடும். நான் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 minutes கிட்ட அந்த பேக் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் ஹெட்டையும் ஒயிட் ஹெட்டையும் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து 1 tablespoon அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். ப்ரூவோட இந்த 2 ரூபா சைஸே பாக்கெட் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து பாதாம் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்ரியாக இருக்கணும். இது வந்து நமக்கு வந்து பேக் மாதிரி ரெடி ஆகக்கூடாது, வாட்ரியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிறேன், நார்மல் டிஷ்யூ. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்று. ஃபஸ்ட் நீங்கள் இந்த பேக் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூவை வந்து அது மேலே வந்து அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிஷ்யூ உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். மெயினாக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ரீகோட் பண்ணுங்கள். அந்த டிஷ்யூ மேலேயே நான் திரும்பவும் அந்த பேக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகணும், நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு இது ஃபுல்லாக ட்ரை ஆக எப்படி 30 minutes ஆகும். ஃபஸ்ட்டு 10 minutes அப்புறம் திரும்ப ரீகோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. 20 minutes இது நல்லாவே காஞ்சிரும். காஞ்சக்கப்புறம் வந்து இதை நீங்கள் வந்து இப்படி எடுங்க. எடுக்கும்போது உங்களோட ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ரொம்ப டீப்பாக இருக்குது ரிமூவ் ஆகாது, மேலாப்பில் இருக்குது கண்டிப்பாக உடனே ரிமூவ் ஆயிரும். பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் டீப்பாக இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 1-2 times பண்ணிட்டு வாங்க, உங்களோட பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் சூப்பராக ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.